என்ன நினைக்கிற ஏ முரளி, நீ அந்த கேள்வி கேட்குற? அதுவும் என்னை பார்த்து. நீ தான் பெரிய காதல் மன்னனாச்சே. எங்க எல்லாருக்கும் கிளாஸ் எடுப்ப? ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உயர் பிளேயரு உயர் ஏய் சரிப்பா மன்னிச்சுக்காப்பா. போய் போய் ஏன்ட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? அதோ வராம்பார் இவன்ட்ட கேட்டான்னு சொல்லுவான். ஏய் காதல் பற்றி என்னன்னு கேட்குறான் சொல்ல. ஒன்றுதான்டா சொல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் காதல் நம்ம மண்டையில் இருக்க ஹேர் மாதிரி நல்லா வளரும். சிலிப்புன்னு தெரியலாம். ஆனால் புடிங்கிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம என்ன தான் செஞ்சாலும் கொட்டி ஏற்றிடும். என்ன தான் நீங்கள் அமேசான் கார்ட்லேருந்து எடுக்கப்பட்ட அரிய வகை மூலிகை வச்சு தைச்சாலும் புடிங்கன்னு போயினே இருக்கும். ஏண்டா காதலை பற்றி சொல்கிறானா கூந்தலை பற்றி சொல்லுங்கிற? அட ரெண்டும் ஒன்று தானே. அச்சி வயசு தான் மாதிரி பேசு. உக்காரு உக்காரு லைட்டு புடி. அப்புறம் ஏன் என்ன கேட்ட? மச்சி நீ சுடர் பற்றி என்ன நினைக்கிற? என்னடா திடீர்னு இந்த கேள்வி கேட்குற? ஹலோ ஆ சொல்லுங்க என்னாச்சு? சரி சரி நான் வரேன் வரேன் ஆ உடனே வரேன். மச்சான் அவசரமாக வெளியே போகிறேன். எங்கடா போகிற? என்ன மச்சான் அப்படி கேட்குற? எப்படி கேட்குறாங்க மச்சான்? பைசா மேட்டர் மச்சான். பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு வர சொல்லிக்கிறான். போயிட்டு வந்துடுறேன்னா நான் அவட்டுக்கு லேட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. அதை முரளி ஃப்ரெண்டு உங்க நிச்சனை கூட நானுக்கு சோறு வீட்டுக்கு வந்து உங்களை உண்டலன்னு ஒரு வழியாக்கி கொட்டில கொடுத்து போன் எல்லாம் பண்ண வச்சுமே ஞாபகம் இல்ல? புரியுதுங்க சாரி. பல்ஸ் எல்லாம் எதுக்கு? எப்படி இருக்கீங்க? அப்புறம் என்ன இந்த பக்கம் வந்தவங்க வந்தீங்களா? உங்க வீட்டுக்கார வரல? உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? ஒன்றும் இல்லைங்க, எங்களுக்கு உதவுனீங்க, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா சந்தோஷம் அவ்வளோதான். கிஷோர் கல்யாணத்தில் கூட முரளி உங்ககிட்ட கொச்ச குத்தான்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சுங்க. சரிங்க போறேன். அடிக்கடி போன் வரும். ஹலோ ஹலோ நம்ம கேட்க கூடாது தள்ளி நின்னு போய் பேசுவாங்க. இப்போ கேக்குதா? சச்சே போன்ல பொண்ணிட்ட பேசினாலும் பையிட்ட பேசுற மாதிரியே பேசுவாங்க. ஆ சொல்லுங்க என்னாச்சு? நிறைய போய் சொல்லுவாங்க. எங்கடா போற மச்சான்? பைசா மேட்டர் மச்சான். பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு வர சொல்லிக்கிறான். போயிட்டு வந்துடுறேன். திடீன் திடீன் கிளம்பி போயிடுவாங்க. சரி மச்சான் நான் வரேன். ஏய் ஃபோன் பண்ணுறேன். எனக்கு ஒரு பிடிச்சி வினத்திய மாப்பிள. வினோத்
எவ்வளவு நேரம் கொடுங்க. முடிச்சிட்டீங்களா? லோ பிரஸ் தான் நான் உங்களுக்கு வேற ஒண்ணுட்டாங்க. இதோ இந்த நர்ஸ் ஊசி போட்டா போயிடலாமா? யார் சொன்னா? இந்த ஊசி போட்டா 2 hours மயக்கமா இருக்கும், தூக்கம் வரும், ரெஸ்ட் எடுக்கட்டும். தயவு செய்து கொஞ்ச நேரம் வெளில இருங்க சார், ஊசி போட்டுக்கிறேன். சரி சரி, விட்டா அழுதுருவாங்க போலயே. எல்லாம் வல்ல கர்த்தாவை ஜபிக்கிறோம். இதோ இந்த தாயாரின் கண்ணீரை இந்த தாயாரின் பிள்ளை காலினால் ஒரு பிரச்சனையிலே அவதியுறுகிறார். தகப்பனே ஜபிக்கின்றோம், பிதாவே உங்களை மன்றாடி கேட்கின்றோம். ஆமென்.